ரம்மி என்பது விளையாட்டா சூதாட்டம், இதுதான் பேசிக் க்வெஸ்சன். அது விளையாட்டு என்றால் நீங்கள் தடை விதிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19(1)(g), இதன்படி சோ இது விளையாட்டு அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் கூறியிருக்கு. அவரால் கையெழுத்து போட முடியாத ஒரு விஷயத்த நான் டிராப்ட் ஆக்கி சட்ட மசோதாக்கி அவற்றை கையெழுத்து, இப்ப அவர் கையெழுத்து போட மாட்டேன். இந்த 49 பேர் சாவுக்கு ஆளுநர் காரணம், இந்த ஆளுநர் கடைசி பக்தவச்சலம் அவர்கள் இருந்தவர். இந்த தமிழ்நாடு பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கமான, அதை முதல்ல பூரண மதுவிலக்கு எடுத்து சாராய கடையை திறந்து விட்ட பெருமை கலைஞரிச்சார். இன்னும் யாராவது சொல்ல சொல்லுங்க, நான் டேட் சொல்ல தயார். பல பேர் இறந்துருக்காங்க, ஏதோ 49 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. அவர்களுடைய உயிரிழப்புக்கு ஆளுநர் பொறுப்பு ஏற்கனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பேருடைய உயிரிழப்புக்கும் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போனதுக்கும் டாஸ்மாக் காரணமாக இருந்திருக்கிறது. தமிழக அரசு ஸ்டாலினோ பொறுப்பேற்பாரா? அதை இழுத்து மூட வேண்டியதுதான். அப்படியே இந்த ஆன்லைன் ரம்மியை வச்சு ஒரு விளையாட்டு டிஎம்கே கவர்மெண்ட் விளையாடி கொண்டிருக்கிறது. அது ஏன்? இதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. முதல்ல ஆன்லைன் ரம்மியை தடை செய்வது அப்படிங்கிற இந்த சட்ட மசோதாவை டிஎம்கே அரசு முதன் முதல்ல கொண்டு வந்த, அதாவது 2020 ஏடிஎம்கே அரசு கொண்டு வந்தது. இப்ப கூட டிஎம்கே அரசு ஆன்லைன் ரம்மியைத்தான் தடை பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் ரம்மியும் சேர்த்தே தடை செய்யக்கூடிய மசோதாவை கொண்டு வந்தது. ஆஃப்லைன் ரம்மி அப்படிங்கிறது ஆன்லைன் இல்லாம சும்மா வீட்டுக்குள்ள பணம் கட்டி நீங்க விளையாடுறீங்க, கிளப் எல்லாம் உண்டு, பல கிளப்ல போய் விளையாடுறீங்க, இது எல்லாவற்றையும் தடை செய்யக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. அப்போ அதை எதிர்த்து ஆன்லைன் ரம்மி சம்பந்தப்பட்ட சில கம்பெனிஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. அன்னைக்கு சஞ்சீப் பானர்ஜி தலைமை நீதிபதியாக சென்னை உயர் நீதிமன்றம், அவர் அப்புறம் இன்னொரு நீதிபதி, ரெண்டு பேரும் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் அந்த மசோதாவை தள்ளுபடி செய்தது. ஓகே, அது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று கூறியது. என்ன காரணம்? இந்த தொக்கி நிற்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்னன்னா, ரம்மி என்பது விளையாட்டா சூதாட்டமா? இதுதான் பேசிக் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன்ல தான் எல்லாமே மாட்டிக்கிட்டு. அது விளையாட்டு என்றால் நீங்கள் தடை விதிக்க முடியாது. இதன்படி விளையாடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு, அதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதே போல 1968 உச்ச நீதிமன்றத்தில், அப்ப ஆன்லைன் கிடையாது, இந்த எல்லாம் கிடையாது, ஆனா அன்னைக்கு வந்து இந்த ரம்மி சூதாட்டம் இதை எதிர்த்தே கேஸ் நடக்குது. சரி, அங்கங்க கிளப் நடத்துறான், இது பண்றான், குடும்பம் குடும்பமா நாசமா போகுது, பணத்தை இழந்துட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, குளத்துல குதிச்சு அப்பதான் வருது, இவனோத்தன் லெட்டரை எழுதி வச்சுட்டு குளத்துல குதிச்சு செத்துவேதான், அதை ஒட்டி தான் அந்த கேஸே வருது. அப்போ உச்ச நீதிமன்றம் இதை தடை விதிக்க முடியாது, இது விளையாட்டு, அந்த விளையாட்டுன்னு மட்டும் சொல்ல, ஸ்கில் பேஸ்டு கேம் அப்படிங்கிறான், திறன் சார்ந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். ரைட்டா? இதோடு மட்டுமல்ல, இன்னொன்னு, கேரள மாநிலம் பினராயி விஜயன் அரசு 2021 பிப்ரவரியில
ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கிற சட்ட மசோதாவை நிறைவேற்றுகிறார். அது கோர்ட்டு கேஸா போகுது. 2021 பிப்ரவரி ஆகஸ்ட் நினைக்கிறேன், கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ரவி அவர் தீர்ப்பு கொடுக்கிறப்போ, இது வந்து விளையாட்டு, திறன் சார்ந்த விளையாட்டு, இதற்கு தடை விதிக்க முடியாது, இது கம்ப்ளீட்டா அன்கான்ஸ்டிடியூஷனல். இன்னொன்னு, அந்த ஆன்லைன் ரம்மியிலேயே பணம் கட்டாமல் விளையாடுவதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இதற்கு எப்படி தடை விதிக்க முடியும் சொல்லி அவர் தள்ளுபடி பண்ணிடுறார். இப்ப ஏடிஎம்கே இதுல வந்து சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது, அந்த தீர்ப்பு கொடுத்தா அதை எதிர்த்து ஏடிஎம்கே அரசு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு. இது அதே போல தெலுங்கானா கவர்மெண்ட் இதே போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தப்போ இதை சேலஞ்ச் பண்ணி அங்க இருக்க ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்துல கேஸ் போச்சு. அப்போ அந்த அரசே ஏற்கனவே இது போல ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறதுனால இதை உச்ச நீதிமன்றத்துல அனுப்புங்க, உச்ச நீதிமன்றத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழக்கா பாக்கட்டும், அவங்களே மனு தாக்கல் பண்ணனால அந்த கேஸும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பெண்டிங்ல இருக்கு. சோ இது வந்து லீகல் பேக்ரவுண்ட். அப்படிங்கிறப்போ இப்ப வரைக்கும் நம்ம கிடைச்சிருக்க தகவல் என்ன, ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றமும், அதாவது ரம்மியை தடை செய்ய முடியாது என்று 68 உச்ச நீதிமன்றமும், ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாது என்று பல உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றன. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, அது விளையாட்டு அப்படிங்கிறது. கிரிக்கெட்டை தடை செய்ய முடியுமா? அது விளையாட்டு. ஆனால் கிரிக்கெட் போட்டி ரொம்ப பலத்த போட்டி நடக்கிறப்போ அதை மையப்படுத்தி சூதாட்டம் நடக்குது இல்ல, ஏகப்பட்ட கேஸ் பார்த்து. அந்த சூதாட்டத்துக்காக கிரிக்கெட்டுக்கே தடை விதிக்கணும்னா வாய்ப்பு இல்ல. அதேதான் இங்க இங்க சொல்றேன், இப்ப அதுதான் வரப்போறேன். இங்க இது வந்து ஒரு கேம், இந்த ஸ்கில் சார்ந்த ஒரு கேம். இப்ப சீட்டாட்டங்கிறது ஒரு பெரிய சர்வதேச அளவுல அதுக்கு டோர்னமெண்டே இருக்கு, பிரிட்ஜ்ங்கிற பேர்லாம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இது வந்து ஒரு கேம். இந்த கேம்ல நீ நான் பணம் கட்டி தான் ஆடுவேன்னா ஓ இஷ்டம், உன்னை யாரு பணம் கட்டி ஆட சொன்னா? மகிழ்ச்சிக்கு பணம் கட்டாலும் ஒரு சீட்டாட்ட விளையாட்டு போயேன், உன்னை யாரு தடுத்தா? அப்போ இது வந்து கேம், இது விளையாட்டு. எப்படி இந்த விளையாட்டுல எப்போ பெட்டிங்க்கு பணம் கட்டுறானோ அப்போ அது வந்து சூதாட்டமாக மாறுது. கிரிக்கெட் விளையாட்டு, அதுல பணம் கட்டி பெட்டிங் போறப்போ அது சூதாட்டமா மாறிடுது. ஆனால் அது சூதாட்டம் என்கிற காரணத்துக்காக எப்படி கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்க முடியாதோ, அதே போல ரம்மிங்கிற விளையாட்டை சூதாட்டமா மாட்டினால் அதை மாத்துறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து தடுக்கிறதுக்கு ரெகுலேட் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம், அதுக்கு சட்டம் இயற்றலாம். அதுக்கு பதிலா ரம்மியா விளையாடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இது கிரிக்கெட்டா விளையாடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது போல ரைட்டா. சரி, இப்ப என்ன அப்படின்னா, இங்கதான் டிஎம்கேயுடைய விஞ்ஞானபூர்வமான விளையாட்டு ஆரம்பமாகிறது. அது எப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு முந்தின டிஎம்கே ஆட்சிக்கு வருவதற்கு முந்தின ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே இது போன்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்து, அந்த சட்ட மசோதா சென்னை உயர் நீதிமன்றத்தில் அடி வாங்கினதுக்கு அப்புறம், இதெல்லாம் தெரிஞ்ச நிலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தால் ஆளுநர் கையெழுத்தப்பட்டுருவார், அப்படி ஒன்று இது வந்துட்டு, அப்புறம் அந்த அவசர சட்டத்துக்கு சட்ட வடிவம் கொடுக்கறதுக்கு உண்டான இது வந்து அதைத்தான் அவர் பெண்டிங்ல வச்சார். ரைட்டா, இந்த அளவுக்கு கோர்ட்டுக்கு போனா தாங்காதுன்னு தெரியும். சரி, கான்ஸ்டிடியூஷன் படி இது செல்லாதுன்னு தெரியும். இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன, பொதுவாக மாநில அரசு எடுத்தது டிஎம்கே இல்லை பினராயி விஜயனாக இருக்கும், இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு கோர்ட்டில் வச்ச ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய மூணு லிஸ்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்ட்ரி. அதுல ஸ்டேட் லிஸ்ட்ல 37வது ஐட்டம் கேம்பிளிங்னு வருது. ஓகே, அது தொடர்பாக சட்டம் இயற்றலாம். சரி, அப்படிங்கிறதா இவங்களுடைய ஆர்குமெண்ட். என்னன்னா பிரச்சனையே என்ன, அது கேம்பிளிங்கா விளையாட்டா? நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு சேர எடுத்திருக்க முடிவு என்ன, இது அப்படின்னு. ரெண்டாவது, இது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட. அப்போனா தகவல் தொழில்நுட்ப சட்டம் தொடர்பான, தகவல் தொழில்நுட்ப சட்டம் தொடர்பாக எந்த சட்டத்தையும் மாநில சட்டமன்றம் நிறைவேற்ற முடியாது, மத்திய அரசு தான் செஞ்சாங்க. இதுக்கு முன்னால இவ்வளவு சிக்கல் இருக்கிறது தெரிஞ்சுதான் டிஎம்கே முன்னாள் நீதி அரசர் சந்துரு தலைமையில ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க,
எங்களுக்கு அறிக்கை தாங்க, வழிகாட்டுங்க. அப்போ சந்துரு அவர்களே தன்னுடைய அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, மாநில அரசாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் நீங்க இதுக்கு சட்டமே இயற்ற முடியாதியா, அதுக்கு பதிலா மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து நாடு தழுவிய நிலையில இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெகுலேட் பண்றதுக்கும் நீங்க ஒரு தேசிய அளவிலான சட்டத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள், அதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் பாருங்கள். அவங்க ரெக்கமெண்டேஷன் யாரு, சந்திர சந்திர. இவ்வளவு இருக்கிறப்ப அந்த ரெக்கமெண்டேஷனையும் மீறி மெனக்கெட்டு ஆன்லைன் ரம்மிய தடை செய்யக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை இது நிறைவேற்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து பல நீதிமன்றங்களால் நிராகரிக்கிறாத ஒன்று. ஆளுநர் என்பவர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அப்படிங்கிறப்போ உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் மறுத்த ஒரு விஷயத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டார் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். சோ இதுக்கு நிச்சயமா கையெழுத்து போட மாட்டார்னு இல்ல, இவர் இல்ல ஆளுநர் ரவி இல்ல எந்த ஆளுநர் இருந்தாலும் தந்திருக்க மாட்டாங்க சார் இந்த சட்ட மசோதா. இது நன்றாக தெரிந்த நிலையில இப்ப ஆளுநரை எப்படி பிக்ஸ் பண்றது, அவரால் கையெழுத்தே போட முடியாத ஒரு விஷயத்த நான் டிராப்ட் ஆக்கி சட்ட மசோதாக்கு அவர்கிட்ட தள்ளி விட்டுருவேன். சரி, இப்ப அவர் கையெழுத்து போட மாட்டார். எப்படி இந்த ஆன்லைன் ரம்மியில ஏதோ மாட்டிட்டு மாசத்துக்கு யாராவது சூசைட் பண்ணுவோம், அதை வந்து உட்காந்து 1, 2, 3 கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆளுநர் தான். இந்த 49 பேர் சாவுக்கு ஆளுநர் காரணம், இப்ப 49 இன்னொன்று கொஞ்ச நாள் 51 51 பேர் இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு ஆளுநரை பிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளவுதான். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மனித அபிமானம் இருக்கு, உயிர்களை காப்பாற்றணும், அதுவா இதுவான டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டியதானே. எனக்கு நல்ல நினைவுல இருக்கு, ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு பையன் திருநெல்வேலி பக்கத்தை சேர்ந்தவன் பாலத்திலேருந்து விழுந்து இறந்து போனோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு ஆசை. எங்க அப்பா வந்து ஒரு குடிகார அப்பனா இருக்கான் சொல்லி திருந்தல, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த சனியன் பிடித்த குடி ஒளியட்டும், டாஸ்மாக் இழுத்து மூடுங்கள் அப்படின்னு சொல்லி தன் கடிதத்துல எழுதி வச்சு அந்த இளம் மாணவன் மேல இருந்து குதிச்சு செத்தாங்க. எத்தனை பேர் பலியாக்க, எத்தனை பேர் ஒரு பெண்கள் வந்து அவங்க தாலிய முதற்கண்டு அடமானம் வச்சு அந்த அதெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு ஹஸ்பண்ட் கொண்டு போய் குடிக்கிறது எவ்வளவு இருக்கு சார். எங்க வீட்டுல எங்க தெருவுல ரெகுலரா ஒரு லேடி வந்து சைக்கிள்ல கீரை வித்துட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்குவோம். இப்ப ரீசெண்ட் டேஸா ஒரு 3-4 மாசமாவே பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல ஜிபே கொண்டாடு கியூஆர் கோட் இருக்குல்ல அது வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஏதாவது 15 ரூபாய் 20 ரூபாய் கீரை என்ன சார் இதுல போட்டுருங்க. நான் கேட்டேன், ஏமா நீங்க சில்லறை வர்த்தகம் பண்றீங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும், உங்களுக்கு கேஷா இருந்தா தானமா சௌரியம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் கையில காசு இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து அடிச்சு பிடிங்கிட்டு போய் டாஸ்மாக் கொண்டு போய் விட்டுறான் சார், இது பேங்க்கு போயிருச்சுன்னு வைங்க. நிம்மதி சார், அடுத்த நாள் பேங்க்ல போய் நமக்கு எழுத பிடிக்க தெரியாது, யாராவது இருப்பாங்க, நான் ஏதாவது சொல்லி இல்லாட்டி ஏடிஎம் கார்டு இருக்கு யாராவது கூப்பிட்டு போய் எடுத்துக்கலாம், அவசரத்துக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கிறேன் சார், இல்லாட்டி புருஷங்காரன் தொல்லை தாங்க முடியல சார், குடிக்க போயிடறான் சார். எத்தனை குடும்பங்க நாசமா போயிருக்குங்க. அதாவது காமராஜர் இருந்த வரைக்கும், கடைசியா பக்தவச்சலம் அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு பூரண மதுவிலக்கு அமலில் இருந்த மாநிலம். அதை முத முதல்ல பூரண மதுவிலக்கு எடுத்து சாராய கடையை திறந்து விட்ட பெருமை கலைஞரை சாரும். இல்லைன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க, நான் டேட் சொல்ல தயாரா இருக்கேன். சோ குடும்பம் குடும்பமா எல்லாத்தையும் அழிச்சு அன்னைக்கு காமராஜர் வந்து இந்த கள்ளுக்கடை சாரை கடை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு படிப்பு பரவலாங்க, எல்லாருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும், ஸ்கூலுக்கு அத்தனை பேரை வர வைக்கிறதுக்காக மதியத்துல சாப்பாடு சார், இன்னைக்கு சத்துணவு சொல்லுவோம் அது வந்து அன்னைக்கு மதிய சாப்பாடு இவர் தான் ஆரம்பிச்சாரு, காமராஜர் ஆரம்பிச்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க உண்மையை சொல்றனா, அதாவது தேசிய மாடல் படிக்க வைத்தது என்றால் திராவிட மாடல் குடிக்க வைத்தது. இவ்வளவு செஞ்சு குடும்பம் குடும்பமா அத்தனை பேர் நடுத்தரவு கொண்டு வந்துட்டு இவங்க வந்து இந்த இந்த இத்தனை தனிநபர்கள் இறந்து போனதுக்கு ஆளுநர் காரணம், நான் ரம்மிய ஒழிக்கிறேன் அப்படிங்கறது மூலமா தங்களை வந்து புனிதர்கள் பட்டம்லாம் வாங்கிக் கொள்ள முடியாது. உண்மையிலேயே டிஎம்கே அரசு வந்து புனிதர் பட்டத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா டாஸ்மாக் ஒழிச்சு கட்டணும்,
ஒரு இடத்த கூட டாஸ்மாக் இருக்கக்கூடாது, செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு டாஸ்மாக் வருமானத்தை நம்பிட்டு இந்த தமிழக அரசு போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அண்ணாதிமுக அரசு எந்த வருமானத்தை நம்பி பயணப்பட்டதோ அதே வருமானம். அண்ணாதிமுக அரசுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ரெண்டு பேரும் டாஸ்மாக் இதை வச்சுதான் ரன் பண்றாங்க. கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் பழைய அரசும் செய்தது, இந்த அரசும் செய்தது. கடன் அதிகமாக தான் ஆயிட்டு போகுது. ஆமா, ஆனா அண்ணாதிமுக அரசு காலத்துல எவ்வளவு கடன் இருக்கு, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு வாங்கப்பட்ட கடன் எவ்வளவு, அதுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? அதனால இது வந்துங்க ஆளுநரை பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ரம்மி விளையாட்டு. ஆளுநர்கிட்ட ஒரு ரம்மி. ஆமா, ஆளுநர்கிட்ட ஒரு ரம்மி விளையாட்டு, அவ்வளவுதான். ஆளுநருக்கும் தெரியும், ஒரு ஆளுநருக்கு முறையில இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி பகிரங்கமா அவரால் பேச முடியாது. அவர் வந்து கோர் ரீசனை மட்டும் சொல்லி, இது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழே வருது, அது தொடர்பாக மாநில அரசு எந்த ஒரு முடிவோ எடுக்க முடியாது, அதை வந்து நீங்க சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி அவரை தள்ளி விட்டதை இப்ப திரும்ப அவங்க தள்ளி விட்டுருக்காங்க. பொதுவாக ஒரு தடவை போயிட்டு அப்புறம் திரும்பவும் ஆளுநர்கிட்ட வந்ததுன்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்துதான் ஆக வேண்டும். சரி, அதுதான் இப்ப அடுத்து என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டீங்க. மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி.